இப்போ விஜய் அவர்கள் வந்து தமிழக அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு. நம்ம சொல்லும் போதே வெற்றி கழகம் தான் நம்ம வாயில் வருது, ஆனால் அவர் அது கூட சிந்திக்காம வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு. சரி, விஜய் தமிழகம் சொன்னார், அது தமிழகம் சொன்னாலும் தமிழகத்தை தான் தமிழ்நாடு தான் குறிக்குது. அது எப்படி தமிழ்நாடு குறிக்கும்? தமிழக தமிழக தமிழ்நாடு தமிழகன்னு சிதைச்சிடுறீங்க, உங்களுக்கு தமிழ்நாடுன்னு பொருள் வந்துருமா? அப்போ தமிழ்நாடு வெற்றி, நீங்க தமிழரா இல்லை தமிழகத்தரா? தமிழர்கள் தமிழ்நாட்டில் தான் வாழ்வாங்க, அதனால தான் அது பேர் தமிழ்நாடு. இது தமிழகமே கிடையாது. விஜயவர்கள் வந்து தயவு செஞ்சு பேரை மாற்றிக்கோங்க. ஒரு நல்ல ஆலோசகரை வச்சு, அறிக்கையில் கூட 65 பிழை இருக்கு, தயவு செஞ்சு அதெல்லாம் திருத்தி ஒரு நல்ல ஆலோசகரை வச்சு கட்சி நடத்துனீங்கன்னா அருமையாக இருக்கும். தமிழ் மக்களுக்கு நல்லது பண்றவங்களா இருந்தா வாங்க, இல்லனா இப்பயே போங்க, தேவையில்லை. நீங்க நல்லது செய்யறதா இருந்தா வாங்க, இல்ல வெளில போங்க தான் நான் சொல்றேன். நீங்க விஜய் ஆர்வலரா? நீங்க நான் ஒரு நெறியாளரா? நீங்க நெறியாளரா? நீங்க கேலி கேட்டீங்க. இல்ல, விஜய் நல்லது சாத்தே கேலி கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் நான் இவ்வளோ பிழை இருக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் ஒத்துக்காமல் பேசுகிறீங்களே தவிர ஒத்துக்க மாட்டீங்க பிழையை. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ஆகாயம் தமிழ் நேயர்களே. அரசியலுக்கு விஜய் வருவது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அவருக்கு பின்னால் யார், இதை பற்றி பேசுவதற்காக இளம் பேச்சாளர் ஸ்டாலின் பாரதி இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் ஸ்டாலின் பாரதி. வணக்கம் ஐயா. நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதை வருக 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 அப்படின்னு சொல்லி வரவேற்கிறீங்களா? அது அவரோட கொள்கை பொறுத்திருங்க ஐயா. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான அரசியல் சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கு. தமிழ் மக்களை பயங்கரமாக ஏமாற்றுறதும் ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து தமிழக அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு. நம்ம சொல்லும் போதே வெற்றி கழகம் தான் நம்ம வாயில் வருது, ஆனால் அவர் அது கூட சிந்திக்காமல் வெற்றி கழகம் அப்படின்னு வச்சுருக்காரு. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழகன்னு வச்சுருக்காரு. ஏற்கனவே ஆளுநர் ரவி அவர்கள் வந்து தமிழ்நாடு தமிழக தமிழகம் அப்படின்னு சொன்னதுனால ஒரு பயங்கரமாக பிரச்சனையாகி அவரை போட்டு கிழக்கிழங்கு கீழ்ச்சி எடுத்துட்டாங்க. அதே மாதிரி மறுபடியும் ஒரு தமிழக அப்படின்னு பயன்படுத்தியிருக்காரு. இப்போ நீங்கள் இத்தனை நேரம் பேசுனதுலேயே 3 தடவை பயங்கரம்னு பயன்படுத்தினீங்க. என்ன பயங்கரம்? தமிழ்நாடு என்ன அப்படி பயங்கர சூழ்நிலை இருக்குது? ஆமாம், மக்களெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ பிஜேபி, இப்போ நீங்கள் மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா யார் யார் ஃபோட்டோ போடணுமோ அவங்க ஃபோட்டோ தான் போடுவாங்க. திமுக இப்போ எல்லா கட்சியும் பார்த்துக்கோங்க, எம்எல்ஏ ஃபோட்டோ போடுவாங்க, அந்த தொகுதியில் இருக்க எம்பி ஃபோட்டோ எம்எல்ஏ ஃபோட்டோ போடுவாங்க, முதலமைச்சர் அவர்களுடைய ஃபோட்டோ போடுவாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஃபோட்டோ போடுவாங்க. இந்த மாதிரியான ஃபோட்டோக்கள் தான் அங்கே போடப்படும். ஆனால் இப்போ பிஜேபியில் பார்த்தீங்கன்னா யார் யார் ஃபோட்டோவும் இருக்குது, நாங்கள் போகிறவங்க வர்றவங்க எல்லா ஃபோட்டோவும் அதில் போட்டு வச்சுருக்காங்க. அன்வான்டாக இருக்குது. அதாவது மக்களுடைய உங்கள் விருப்பத்துக்கு ஃபோட்டோ போடணுமா என்ன அவங்கள? அது எப்படி அது? நான் அதெல்லாம் சொல்ல வரல. தேவையானவங்களோட படத்தை போட்டால் நல்லது. மக்களை அவங்க மக்களை இருங்க இருங்க, மக்களை வந்து அவங்க விளம்பரப்படுத்தி நீ வந்தீங்கன்னா நான் அவங்களுக்கு பதவி தரேன் அப்படின்ற பேரில் அவங்கள இழுக்கிறாங்க. என்ன தப்பு இருக்கு அதில்? என்ன தப்பு இருக்குன்னா, அப்போ இவ்வளோ நாள் வந்து நீங்கள் எங்களை ஆட்சி பண்ணிடுவீங்களா? நேற்று ஒருத்தவங்க ஐடி விங்கில் ஃபோன் பண்ணி ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டுருக்காரு. ஒருத்தருக்கு கிழி கிழி கீழ்ச்சி அனுப்பியிருக்காரு ஐடி விங்கிலேருந்து, பாஜக ஐடிங்லேருந்து. சார், விஜய் வருவது, நீங்கள் தமிழக வெற்றி கழகம், தமிழ்நாட்டை ஒரு வெற்றிகரமாக மாற்ற வேண்டும், தமிழகத்துடைய வெற்றி கழகம் அப்படி சொல்ல என்ன தப்பு இருக்கு? இது வந்து தமிழக அப்படின்னு சொன்னால் எப்படி பொருத்தம் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா என்ன பொருத்தம் இல்லை, தமிழ்நாட்டை தமிழ்நாடு என்று சொல்லலாம், தமிழகம் என்றும் சொல்லலாம். சொல்லலாம் தானே? தமிழகம் சொல்கிறது எப்படிங்க பொருத்தமான வார்த்தையை? உங்களுக்கு இது சொல்லதே கிடையாதா? திமுக சொன்னது இல்லையா? அதிமுக சொன்னது இல்லையா? இனிய உளவாத இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க்க வந்தட்டு அப்படின்னு நம்ம ஐயா திருவள்ளுவர் அவர்கள் அருமையான ஒரு குரலை எடுத்து வச்சுருக்காங்க. இது வந்து நான் இந்த பகுதிக்கு எடுத்து வைக்கிறேன். ஏன்னா தமிழகம் அப்படின்னு சொல்கிறது வந்து காய். இப்போ தமிழகம்னா தமிழகம் வந்து இவ்வளோதானா? இவங்க சுருக்கிட்டாங்க இன்றைக்கி தமிழகத்தை. தமிழ்நாடு எவ்வளோ பெருசு இருந்தது, கிட்டத்தட்ட ஒரிசா வரைக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரிசா பாலு அவர்கள் வந்து ஆதாரத்தோடு நிரூபிச்சிருக்காரு. ஒரிசா வரைக்கும் தமிழர்களுடைய நிலப்பரப்பு அப்படின்னு மொழிவாய் மாநிலம் பிரிக்கும்பொழுது நம்மளை வந்து கண்மூடித்தனமாக பிரிச்சிட்டாங்க. இது இப்போ தமிழகம்ங்கிறது இப்படி சொன்னால் பத்தாது. தமிழ்நாடு இது தமிழ்நாடு, பேர் வைக்கப்பட்டது தமிழ்நாடு, தமிழகம்னு பேர் வைக்கல யாரும். சங்க காலத்துலேருந்து தமிழ்நாடுன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழர்கள் வாழக்கூடிய நாடு தமிழ்நாடு. தமிழகம்னு சொன்னால் இவ்வளோ தான், தமிழ்நாடு சொன்னால் இவ்வளோ. நீங்களே அப்படி சுருக்கிக்கிறீங்க. தமிழகத்தில் தமிழர்கள் இருக்காங்களே?
தமிழ்நாட்டில்தான் தமிழர்கள் இருக்காங்க. தமிழகத்துல தமிழர்கள் அகம்னா சின்னதுன்னு அர்த்தம், ஒரு வீடுன்னு அர்த்தம். தமிழ்நாடுனா ஒரு நாடுங்கிறது ஒரு பெரிய நிலப்பரப்பு என்பது பொருள். இது வந்து இந்தியா வந்து நாடுன்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து நாடு கிடையாது, ஒன்றியம். ஏன் அது ஒன்றியம் சொல்றாங்கன்னா இங்கே பல மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இதை ஒன்றியம் சொல்லும்போது ஒரு பெரிய நிலப்பரத்தை நாடு அல்லது ஒன்றியம் அப்படின்னு அது கேட்டார் போல சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ, இது தமிழர்கள் வாழக்கூடிய நாடு, அதனால இது தமிழ்நாடு. சரி, விஜய் தமிழகம் சொன்னாங்க, அது தமிழகம் சொன்னாலும் தமிழகத்தை தானே தமிழ்நாடு தான் குறிக்குது. அது எப்படி தமிழ்நாடு குறிக்கும்? தமிழ் ஒரு தமிழக தமிழக சிதைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாடு தமிழகம்னு சிதைச்சிடுறீங்க, உங்களுக்கு தமிழ்நாடுன்னு பொருள் வந்துடுமா? அப்போ தமிழ்நாடு வெற்றி, நீங்கள் தமிழரா இல்லை தமிழகத்தாரா, தமிழ்நாட்டாரா இல்லை தமிழகத்தாரா சொல்லுங்கள். ரெண்டு தானே தப்பு இருக்கு அந்த மாதிரி சொல்கிறதுல? தப்பு இருக்குங்க. தமிழ்நாட்டவர், நான் தமிழ்நாட்டவன், நான் தமிழ் இனத்தை சார்ந்தவன், தமிழ் மொழி பேசக்கூடியவன், எனக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை நான் கடைசி வரைக்கும் பின்பற்றுவேன். இப்போ தெலுங்கர்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஆந்திராவில் வாழ்றாங்க, தெலுங்கர் பரப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ்நாட்டில் தான் வாழ்வாங்க, அதனால தான் அது பேர் தமிழ்நாடு. இது தமிழகமே கிடையாது. விஜயவர்கள் வந்து தயவு செஞ்சு பேர மாற்றிக்கோங்க. ஒரு நல்ல ஆலோசகரை வச்சு அறிக்கையில் கூட 65 பிழை இருக்கு. அவர் வெளியிட்டிருக்க அறிக்கையில் கூட தயவு செஞ்சு அதெல்லாம் திருத்தி ஒரு நல்ல ஆலோசகரை வச்சு கட்சி நடத்துனீங்கன்னா அருமையாக இருக்கும். நீங்கள் ஆலோசகரை போகிறீங்களா? நான் என் ஆலோசகர் ஆலோசகர் வேலை கேட்குறீங்களா நீங்கள்? நான் யாருக்கிட்டையும் ஆலோசகர் வேலைலாம் கேட்குறீங்க. நீங்கள் ஆலோசகர் வச்சு செஞ்சு அறிவுரை சொல்கிறீங்க விஜய்க்கு? ஆமாம், ஆலோசகர் வச்சு தான் கட்சி நடத்துகிறோம். அவராக வெளியிட்ட அறிக்கையில் கூட 65 பிழை இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் தமிழ் பேரே யாருக்குமே இல்லை. இல்லை, வேறு எந்த கட்சியிலையுமே சொல்கிற அறிக்கையில் பிழையே பார்க்கல. நீங்கள் எல்லாமே சுத்த தமிழில் செறிவாக இருக்குது அப்படித்தானே? விஜய் ஆரம்பிச்ச கட்சியில இந்த மாதிரி பிழை இருக்குன்னு தான் நான் எடுத்துக்காட்டுறேன். மற்ற கட்சியில நான் பேசல. வேணும்னே பிழை கண்டுபிடிக்கிறீங்க இதுல. நீங்க தானே கேட்டீங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு நல்லதா கெட்டதா கேட்டீங்க. கேட்டத நான் எடுத்து சொல்றேன், நீங்க தானே கேட்டீங்க. நானா வாலண்டியரா வந்து இவ்வளவு பிழை இருக்கு அப்படின்னு சொல்லல. நீங்க பிழை இருக்கான்னு கேட்டீங்க, பிழை இருக்குன்னு சொல்றேன். நீ கெட்டதை மட்டும் தானே பாக்குறீங்க? கெட்டதை மட்டும் ஆமாங்க. ஏன் ஒருத்தர் நல்லது பண்ணா நல்லதுன்னு, கெட்டது பண்ணா கெட்டதுன்னு, நீங்க பண்ற எல்லாமே கெட்டதா இருக்கா? நல்லா கெட்டதுன்றேன். நீங்க பண்றது எல்லாமே கெட்டது எதை வச்சு சொல்றீங்க? ஒரு அறிக்கை வச்சு சொல்லிடுவீங்களா? ஆமா, அவரு இப்ப அவரை பார்த்தாலே தெரியுது. என்னப்பா அறிக்கையில் உள்ள பிழை இருக்கு, அப்ப மக்கள் நீ பிழையாதானப்பா ஆள்வே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. தமிழ் தமிழகம் வெற்றி அடையணும். சரியா, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கோ. ஒரு ஒரு கிளாஸ்ல ஒரு பையன் நைத்து படிக்கிறான், அவன் டென்த் இப்ப போனோம், அவன் எல்லா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். டென்த்து சேர்ப்பாங்களா வெளில தள்ளிடுவாங்களா? சேர்க்க மாட்டாங்க. ஆ, சேர்க்க மாட்டாங்க இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், அவர் அறிக்கையில் எல்லாமே பிழையாக இருக்குது. இதிலே தெரிஞ்சு அவர் நல்லாவே இது பண்ண மாட்டாரு. இது பண்ண மாட்டார். தமிழக மக்களே சரியாகவே ஆடுறதுக்கு அவருக்கு இது அதை என்ன சொல்லுவாங்க, தகுதின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? தகுதி இல்லாத மாதிரி அவர் அறிக்கை விட்டுருக்காரு. நீங்கள் தகுதிகளை வரவேற்பீங்களா? நீங்கள் தான் ஸ்கேல் தகுதிகளா? அதெல்லாம் முடியாது. அவர் அப்போ அவர் என்ன படிச்சுட்டு வரலையா? நீங்கள் எக்ஸாம் வைக்கிறீங்க? இல்லை, அவர் படிச்சுட்டு வரலன்னு கேட்குறேன். நீங்கள் யார் ஆசிரியர்? நீங்கள் ஹெட்மாஸ்டர். நாங்கள் மக்கள், நாங்கள் எங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் உரிமை இருக்குது. நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் தான் நல்லதாக கெட்டதாக கேட்டீங்க, கெட்டதுன்னு நான் சொல்கிறேன். நானாக வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், நானாக வந்து வாலண்டியராக விஜய் ஆரம்பிச்சதில் இவ்வளோ பிழை இருக்கு அப்படின்னு நான் சொல்லலை. வாலண்டியராக அவருக்கு கோடிக்கான ரசிகள் இருக்காங்க, தமிழ்நாடு நிறைய ரசிகள் இருக்காங்க. அவர் சொல்லப்போனா இன்னைக்கு உச்சபட்ச நட்சத்திரமா இருக்காரு. அவர் சொல்றதை செய்வதற்கான தொண்டர்களாக மாறிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் இப்ப பிழை பண்ணிட்டாரு, அவர் தகுதியற்றவர் அப்படின்னு சொல்றது அவங்க தொண்டர்கள் ஏத்துக்குவாங்களா முதல்ல? அது அவங்க ஏற்றுக்காதது அவங்க ஏற்றுக்கிறதும் அவங்க விருப்பம். நான் எதுவும் ஏற்றுக்காதன்னு சொல்ல ஏற்றுக்கணும் சொல்ல. தமிழ் மக்களுக்கு நல்லது பண்றவங்களா இருந்தா வாங்க, இல்லைன்னா இப்பயே போங்க, தேவையில்லை. நீ நல்லது பண்ண எது நல்லதுங்கிறீங்க நீங்க? ஆமா, இன்னைக்கு வந்து இலங்கையில வந்து 151 படகுகள், 72 மீன்பிடி தொழிலாளர்களை வந்து இலங்கை அரசு பிடிச்சு வச்சுக்கிட்டு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கு. அவங்க வந்து எப்போ வந்தாலும் சுட்டு சுட்டு போட்டுடுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒக்கி புயல் வந்தது மொத்த மீன கிராமத்தையும் காலி பண்ணிடுச்சு. இதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுறாரு, தயவு செஞ்சு எங்களுக்கு இது பண்ணுங்க, எங்க மீனவர்களை காப்பாத்துங்க, இல்லை எங்க அரசு கிட்ட இவங்களால காப்பாற்ற முடியாதா? முக்கியமாக இதுக்கெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வலிமையான குரல் கொடுக்கணும். அவர் முதலமைச்சராக வந்தார்னா வலிமையான குரல் வந்து தமிழக மீனவர்களுக்கு கொடுக்கணும். தமிழக மீனவர்களே வந்து அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பு தப்பாக ஓட்ட போட்டு இப்போ நம்மளே சாடிக்கிறாங்க, அவங்களும் செத்திட்டு இருக்காங்க. முக்கியமாக தமிழ்நாட்டு மக்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு விஜய் அவர்கள் ஆதரவாக இருந்திருக்காரு. முக்கியமாக தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போய் ஆறுதல் சொல்லியிருக்கிறாரு. சமீபத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுன்னு சொல்லியிருக்கிறாரு. இலங்கையில் மிகப்பெரிய போர் நடந்தபோது அதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கிறாரு. எங்கே எப்போல்லாம் தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை இருக்கோ அப்போல்லாம் பெரிய விளம்பரம் இல்லாமல் செஞ்சுருக்கிறார். நீங்கள் மறுக்க முடியுமா அதை? சரி, தமிழர்களுக்கு குரல் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறீங்களா? தமிழர்களுடைய தலைவர் யாருங்க ஐயா? இப்போ இருக்க தமிழர்களுடைய தலைவர் யார்? எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்களேன். பிரபாகரன், மேதகு பிரபாகரன் அவர்கள் தான் இப்போ இருக்க தமிழர்களுடைய தலைவர்.
அவர் பிறந்த நாளுக்கு அவர் ஒரு வாழ்த்து கூட சொல்லலை. மற்றவங்களாம் சொன்னாங்களா? மற்றவங்க ஆமாம், ஒரு சரி மற்றவங்களே விட்டுங்களா, இதை விட்டுருங்க. மொழிப்போர் நாள் ஜனவரி மாதம் வந்தது 25ஆம் தேதி 29ஆம் தேதி அதுக்கு வாழ்த்து தெரிவிச்சாரா? மற்றவங்களாம் சொன்னாங்க, எல்லாரும் வாழ்த்து. மற்றவங்களாம் சொன்னாங்க, யா எல்லா கட்சியும் போய் மரியாதை செஞ்சுது. நானும் போய் அவங்கள பார்த்தேன். இவர் போய் பார்த்தாரா? இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்களே, தமிழக மக்களுக்கு நிறைய விளம்பரம் இல்லாமல் செஞ்சிருக்காரு. விளம்பரம் இல்லாமல் இவர் போனாராங்க. மொழி போர் ஈகர்களுக்கு போய் மரியாதை செஞ்சாரா? இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு இருமொழி கொள்கையை மிகவும் போராடி தமிழ் மொழி வேணும் அப்படின்னு சொல்லி மிகவும் சிரமப்பட்டு மொழி பொறியியர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவங்களுக்கு இவர் போய் மரியாதை செஞ்சாரா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அங்கே போய் மரியாதை செஞ்சுருக்காங்க. நானும் போனேன், பார்த்தேன். எல்லா கட்சிகளையும் என் கண்ணால் நான் பார்த்தேன். ஆனால் இவர் வந்து கட்சி தொடங்குறேன் அப்படின்னு ஒரு விளம்பரப்படுத்தி விட்டு மக்கள்கிட்ட பற்றி விட்டு தமிழ் நீங்கள் சொல்கிறீங்க, தமிழருக்கு அவ்வளோ நல்லது செஞ்சார் அப்படின்னு சொல்கிறீங்க. தமிழர்கள் நல்லது செஞ்சாரா? மொழி பொறியியர்கள் ஒரு வாழ்த்து கூட சொல்லலை. தமிழர்களுடைய தலைவருக்கு பிறந்த நாள் அப்போ பிறந்த நாள் வாழ்த்துக்கள்னு ஒரு வாழ்த்துக்களும் போடல. அதுக்கு நிறைய பேர் போடுங்க அப்படின்னு இதுவும் சொன்னாங்க, அதுக்கும் அவர் ரெஸ்பான்ஸே பண்ணலை. பேர் பாட்டு மட்டும் பாடிக்கிறார், ஆளை போகிறான் தமிழ உலகம் எல்லாமே. ஒரு மொழி பொறியியர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கல, தமிழர்களுடைய தலைவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கல, ஒரு எதுவுமே ஒரு ரெஸ்பான்ஸே இல்லாம தமிழர்களுக்கு நல்லது செஞ்சாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்டா நாங்க ஒரு இவ்வளோ நாள் என்ஜிஓவா இயங்கிக்கிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்றாரு. இயங்கிக்கிட்டு வந்தவருக்கு இவ்வளோ நாள் நம்ம பண்ணியிருக்கோம், தமிழ் மக்களுக்கு தானே பண்ணியிருக்கோம். தமிழர்களுடைய தலைவர் யாருன்னு அவருக்கு தெரியாதா? இல்ல மொழி பொறியியர்னா யாருன்னு தெரியாதா? அவர் வரலாறு தெரியாம கட்சி நடத்துறாரா? தமிழ்நாட்டில் அவர் என்ன சொல்கிறாருனா, ஊழல் பெருகிருச்சு, நிர்வாக சீர்கேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக ஜாதி மத வேறுபாடுகளை ஆதரிப்ப முடியாது, ஆதரிக்கும் கட்சிகளுக்கு ஆதரவு கிடைக்கலாம் சொல்கிறார் அவர். இத்தனை நாள் இப்போ தமிழக நிர்வாகம் சீர்கட்டிருக்கு, ஊழல் மறிஞ்சிருக்குன்னு ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? ம், சொல்லுவேன். சொல்கிறீங்க. அப்போ அதை மாற்றுறதுக்கு விஜய் வர மக்களே சொல்கிறாங்க ஊழல் இருக்குது, நிர்வாக சீர்கேடு இருக்குன்னு. கடந்த பல ஆண்டு நான் திராவிட கட்சியில் மட்டும் சொல்லலை, பல ஆண்டுகளாக இருக்கின்றது. இன்றைக்கும் வந்து ரஜினி சொல்கிற மாதிரி சிஸ்டம் சரியில்லைன்னு கூட சொல்லலாம். சரி, அப்படி இருக்கும்போது ஏன் விஜய் வர்றாரு, அது சரி பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா, நீ அது வேண்டாங்கிறீங்க? நான் வேண்டாம்னு சொல்லலையே. நீங்கள் தமிழ் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போகிறீங்களா? தெரிவிங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், நீ என் மொழியில் எனக்கு விளையாடுற, நீ தமிழகன் போடுற, இது என்ன விளையாட்ட, இது தமிழகன் போட்டா யாரும் கிடைக்கல, ஏன் காரணம் தெரியல. நான் சொல்கிறேன், தமிழகன் போட்டால் தப்பு, வெற்றிக்கு இக்கே வரல. ஒரு மொழி தெரியாமல் கட்சி நடத்துகிறாரு, ஒரு வரலாறு தெரியாமல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, தமிழ்நாட்டில் பிராண்டிங் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாரு ஒன்றும் புரியலையே. நான் சொல்ல கேள்விக்கு நீ பதிலே சொல்லலை. தமிழ்நாட்டை சீர்படுத்த வரேங்கிறாரு, அது நீ ஏற்றுக்கிறீங்களா இல்லையா? அதெல்லாம் ஏற்றுக்குறோம். ஏற்றுக்கிறீங்க? தமிழ்நாட்டுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வந்தால் ஏற்றுக்கிறீங்க? தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதா இருந்தால் வாங்க தான் சொல்கிறேன். இன்னைக்கு தமிழ் படித்தவங்களுக்கு வேலை இல்லை, தமிழ் மொழி படித்தவர்களுக்கு வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு பெருமையாக வர சொல்கிறான் ஒருத்தன், போனான் ரோட்டில், எனக்கு தமிழ் தெரியாது அப்படின்ட்டு போகிறான். ஏன்டா நீ தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் தெரியாது எவ்வளோ திமுறா சொல்கிற, இது வேற நாங்கள் தமிழை வளர்த்து விட்டோம் அப்படின்னு சில பேர் பெருமையாக சொல்கிறாங்க. சரி, நான் எவ்வளோ விஜய் எதிர்க்கிறீங்களே, வரக்கூடாது. விஜய் எதிர்க்கல, நீங்கள் நல்லது செய்கிறதா இருந்தால் வாங்க. நீங்கள் பார்க்கும்போதே கோபமாக வருது, இவ்வளோ பீடே இருக்கே அப்படின்ட்டு. என்னது கோபம் உங்களுக்கு விஜய் மேலே? ஆமாம், என் மொழி மேலே கோபப்பட்டால் எனக்கு, என் மொழியில் தப்பு பண்ணால் எனக்கு கோபம் தான் வரும். சரி, உங்கள் பேரை நான் மாற்றிடுறா, உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நான் கேட்க சண்டை போடுவீங்களா இல்லையா சொல்லுங்க. ஒரு முக்கியமான ஒரு உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையில் உங்கள் பேரை நீங்கள் மாற்றி போட்டுருக்கீங்க, உங்களுக்கு கோபம் வருமா வராதா? சரி, யார் இருந்தாலும் கோவம் வரத்தான். ஆ, வருங்களா? ஐயா, அது வந்து என்னுடைய மொழி, என் தாய்மொழி, எனக்கு கோவம் வருது, நான் பேசுகிறேன். சரி, பேசுகிறீங்க. முக்கியமாக இந்த மாதிரி பேசுறது, விஜய் வந்தால் இப்போ இருக்கிற அரசியல் கட்சிகள் காணாமல் போயிருமோ அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது நீங்கள் போட்டோம் என்ன இப்போ பரவாயில்ல, இவ்வளோ நாள் யாரும் செய்ய முடியாது, நான் செய்கிறேன்றாரு, செய்யட்டோம் போட்டோம். நீங்கள் விஜய் எதிர்க்கிற கட்சி மாதிரி இருக்கீங்க. நான் விஜய் எதிர்க்கவும் இல்லை, ஆதரிக்கவும் இல்லை. நீங்கள் அந்த மாதிரி, நான் தமிழ்நாட்டுக்காக பேசுவேன். நான் வந்து எந்த கட்சியும் சேர்ந்து நான் பேசல, எந்த கட்சியும் சார்ந்து நான் பேசல. நீங்கள் திமுக ஆதரவாளரா? நீங்க ஆதரவாளரா? நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் வந்து எந்த கட்சிக்கும் ஆதரவாளர் கிடையாது. திமுக ஆதரவாளர்? நான் அதிமுகவும் எதிர்க்கிறேன், திமுகவும் எதிர்க்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் நான் எதிர்க்கிறேன். நான் விஜய் ஆதரிக்கிறேன், எந்த கட்சியும் ஆதரவாளரா? நீங்க
நான் எந்த ஆதரவாளரும் கிடையாது. நீங்க விஜய் படி இந்த எது அப்ப நீங்க ஆதரவாளரா? விஜய்க்கு நல்லதுன்னே பேசிட்டு இருக்கீங்க. நீங்க விஜய் ஆதரவாளரா? நீங்க நான் ஒரு நெறியாளரா? நெறியாளரா நீங்க கேள்வி கேட்டீங்க. இல்ல விஜய் நல்லது சாத்தே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு பிழை இருக்குன்னு சொல்றேன், நீங்க ஒத்துக்காம பேசுறீங்களே தவிர ஒத்துக்க மாட்டீங்க பிழைய. அது வந்து நீங்க சொல்ற பிழை எல்லாமே மற்ற கட்சிகளுடைய அறிக்கைகளும் இருக்குன்னு நான் சொல்றேன். நான் மற்ற கட்சிகளுடைய அறிக்கையில் இருக்கு. இது புதுசா நான் கட்சி தொடங்க போறேன், தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா செய்ய போறேன்னு சொல்றாரு. தமிழே பிழை இருக்கு அப்படின்னு நல்லா செய்ய போறேன்னு நான் கேக்குறேன். நான் கேக்குறது அவர் வந்தா மற்ற கட்சிகள்லாம் காணாம போயிரும்னு நினைச்சு மற்ற கட்சிகள் சார்பாக நீங்க அது வந்து வேணாம்னு சொல்றீங்களா? நான் விஜய் ஆதரிக்கவும் இல்லை எதிர்க்கவும் இல்லை. நான் தொடக்கத்துல இருந்து இதான் பேசிட்டு இந்த போடு போட்டுட்டு நீங்க எதிர்க்கலன்னு சொல்றீங்க. இந்த ஆமா, என் மொழியை பத்தி பேசினா எனக்கு கோவம் வரும், என் இனத்தை தப்பா பேசினா எனக்கு கோவம் தான் வரும். இப்ப ரோட்ல நாலு பேர் சண்டை போடுறாங்க, அவங்கவுங்க தப்பு தப்பா திட்டிக்கிறாங்க, தப்பு தப்பா பேசுறாங்க, அவங்க உங்களுக்கு கோவம் வருது, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. என் மொழியை எனக்கு தப்பா பேசுனா எனக்கு கோவம் தான் வர செய்யும். பாத்துட்டு சும்மா இருப்பானா? எத்தனை இளைஞருக்கு நல்ல இன்னைக்கு போங்க போங்க. நேத்து கர்நாடகா இது போன்ற மூணு தென் மாநிலங்கள் ஒன்றிய அரசுக்கு எதிராக சண்டை போட்டிருக்கு. மூணு இனங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த யாருக்குமே சொரணம் இல்லை. தப்பா போட்டிருக்கான்னு சொல்றேன், தலைவான்ற போய் கொண்டாடுறான். யார் தப்பு போட்டாலும் தமிழை வளர்த்து விட்டோம், மனுஷன் தமிழை வளர்த்துட்டாங்க அப்படின்னு பெருமை போடுறோம். எல்லா துறையிலும் தமிழ் வந்துச்சு. எங்கே தமிழ் வந்தது? ஒரு ரயில்வேல போனீங்கன்னா தமிழ் இருக்கா? இல்லை ஒரு ஏடிஎம்ல போனீங்கன்னா தமிழ் இருக்கா? இல்லை உங்களால் தமிழ் உங்களுக்கு பயன்படுத்த தெரியுமா? சரி, ஏர்போர்ட்ல தமிழ் இருக்கா? சரி, விஜயோட மற்ற நடிகர்களும் வர்றாங்க, முக்கியமா வந்து விஷாலும் மெதுவா அறிக்கை விடுறாரு. ஆமா, அவரு ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் நேரடியாக கட்சியா இருப்போம். நான் நற்பணியில் சரி ஏற்கனவே அவருக்கு ஒரு விருப்பம் இருந்தது, ஆர்கே நகர் தேர்தல் கூட போட்டியிட நினைச்சாரு, அவர் நிராகரிக்கப்பட்டது மனு. இந்த மாதிரி நடிகர்லாம் வரலாம் தானே? வரலாம், நல்ல என்ன இருக்கு? நல்ல விஷயம் தான் வரலாம். நான் மறுபடியும் சொல்றேன், இங்கே தமிழ் மக்கள் வந்து விழிப்புணர்வே இல்லாம தமிழர்கள் வேலை, தமிழ் படிச்சவங்களுக்கு வேலைன்னு சொல்றான். தமிழ் படிச்சவங்களுக்கு வேலை வேண்டாம், தமிழர்களுக்கு வேலை வேணும், மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை வேணும். இங்க மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு வட மாநிலங்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இங்க வந்து யார் யாரும் நம்ம மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கொடுப்போம்ட்டு யாருக்குமே வேலை கொடுக்குறதில்ல. இன்னைக்கு வேற்றினங்களும் தமிழரை சாராதவர்களும் வேற்றுமொழி பேசக்கூடியவர்களும் வந்து நம்மளுடைய வேலை வாய்ப்பை பறிச்சுட்டு போறாங்க. நான் பார்த்துருக்கேன், நிலச்சிட்டு இருக்கோம். சரி, இது விஜய்கிட்ட இப்போ உங்க கோரிக்கை இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை ஆதரிப்பீங்க? அப்படின்னு ஆதரிப்போம், மக்கள் ஓட்டு போ. என்ன விஜய்கிட்ட என்ன நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க? ஆமா, இன்னைக்கு தமிழ் படிச்சவங்களுக்கு வேலை அப்படின்னு எடுத்து வைக்கணும். இன்னைக்கு நாங்க தமிழை வளர்த்து விட்டோம். சொல்லுங்க உங்க கோரிக்கை. விஜய்கிட்ட என்ன? அதான் அதுதான் சொல்ல வரேன். ஒண்ணு போனா சொல்லுங்க, சுருக்கமா சொல்லுங்க. தமிழர்களை நீங்க காக்கணும், தமிழ் மொழியை பேணி வளர்க்கணும். இன்னைக்கு இருங்க, இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல தமிழ் வளர்ந்துருச்சு, நாங்க எல்லா துறையில் தமிழை எடுத்து வந்து விட்டோம் அப்படின்னு பெருமையா பேசிட்டு ரோட்ல நாலு பேர் போய் எனக்கு தமிழ் தெரியாதுப்பா சாரி அப்படின்ட்டு சொல்லிட்டு போறோம். நாங்க தமிழை வளர்த்துட்டோம் பெருமையா பேசுறாங்க. தமிழை வளர்த்துட்டாங்களா? என்ன கோரிக்கை வைக்கிறீங்கன்னு? ஆமா, தமிழை வெற்றி கழகத்துல வெற்றி கருத்துக்கு உரிமைக்காக ஸ்டாலின் பாரதி மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.